பெண்களின் மகிமையை பற்றி பேசும் ஓங்கார குடிலாசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பெண்பாடு உள்ள கருமுட்டை அளவு சுரணிதம் அந்த அந்த அணுக்களாக மாறுவாள். மாறி என்ன செய்கிறாள்? கருப்பையில் தங்க செய்வாள். தங்க செய்து அந்த சிற்றணுக்கு தான் ஒரு கரு தரிப்பதற்கு தங்க செய்து பின் கருவலைய செய்து கரு வளர வளர பின்பு அது ஒரு 10 மாதம் குழந்தையாக மாறுவாள். முதல் சிந்தனையாக இருந்தால் அதே தாய் எல்லா இயற்கை எண்ணெய் பல கோடி எண்ணங்களும் நொடிப்பொழுது பிடித்த அந்த இயற்கை எண்ணெய் முதல் சிந்தனையாக இருந்தால் பெண்ணோடு கூட நினைக்கும் போது அவள் சிந்தனையாக இருந்தால் அருவகமாக இருந்தால் பின்பு ஆண் பெண் செயற்கை காரணமாக செயற்கைக்கான கருவிகளாக உறுப்புகளாக மாறுவாள். பின்புக்கு கருப்பை பெண்களுக்கு கருப்பை வைத்திருப்பாள். ஆணுக்கு சிக்கலம் இருக்கும். கருப்பையில் கலந்தவுடன் அந்த வினாடிக்கு வினாடி அந்த மாற்றமடைந்து பின்பு என்ன செய்கிறார் அந்த குழந்தை பருவம் வரும். அப்போது சிந்தனையாக இருந்தது திரவ பொருளாக மாறியது. சிந்தனை அருவமாக இருந்தது பிறகு திரவ பொருளாக மாறியது. அப்போ சுக்கிலம் என்பது பல லட்சக்கணக்கான அணுக்கள் உள்ளது சுரணிதம். அப்போ பல லட்சம் அணுக்களாக மாற செய்து திரவ பொருளாக இருந்து பின் கரு கூடும் போது கருப்பையிலிருந்து மென்மையான ஒரு திடப்பொருளாக மாறி வரும். பின்பு கருவி காரணங்கள் உருவாகும். அப்போ இது மென்மையும் எண்ணமாக இருந்த அதே சக்தி சுக்கிலமாக சுக்கிலம் சுரேதமாக மாறி கையில் கருப்பையில் வளர செய்து பிறகு மிருதுவான குழந்தையாக மாறி பிறகு திடமான மனிதனாக இத்தனை ஒரே அணுக்களாக மாறி பல லட்சம் கோடி அணுக்களாக ஆகியிருக்குது இந்த உடம்பு. பல லட்சம் கோடி அணுக்கள் ஆரம்ப காலத்தில் திரவ பொருளாக இருந்த இந்த உடம்பு ஆண்பாளர் சுக்கிலம் திரவ பொருளாக இருந்தது. முதல் சிந்தனையாக இருந்தது பிறகு திரவ பொருளாக மாறியது பெரும்பு உருண்டு திரண்டு ஒரு பருவத்துக்கு வந்தது. சுருக்கமாக சொல்கிறேன், பெரும்பு இந்த உடம்புக்கு எலும்பு நரம்பு தோல் தசை உள்ள ஒரு உடம்பாக மாறியது. இந்த உடம்பில் திரவ பொருளாக இருக்குது, நாடி நரம்புகளாக இருக்கும், மாற்றல் பொருந்திய மண்டை ஓடு கை எலும்பு கால் எலும்பு உள்ள எலும்பாகவும் இருக்கும். இத்தனையும் அணுக்களாக இருந்த ஒன்று விரிவடைந்து இப்படி செயல்பட்டுருக்கு. இத்தனை செயலுக்கும் அவள்தான் காரணமாக இருக்கிறாள். அவள்தான் ஆசையாக இருக்கிறாள், அது காமமாக இருக்கிறாள். இருந்து உலக மக்களை உலக எல்லா உயிர்களையும் மனிதன் மட்டுமல்ல எல்லா உயிர்களையும் இயங்கச் செய்கிறாள். வள்ளுவன் பார்த்தான். வள்ளுவன் இந்த ஆசை அவா அறுத்தல் என்று சொல்லப்பட்ட ஒன்றை மற்ற ஜீவராசனும் கூப்பிட்டு சொல்ல, மாடு உனக்கு ஆசை வேண்டாம், நாயே உனக்கு இப்படி காமி விகாரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. அது உண்பதும் இனப்பெருக்கம் செய்வதும் மற்ற ஜீவராசிகளோ இயல்பு. இவனும் உண்ணுவான் இனப்பெருக்கம் செய்வான். இவனை பார்த்து அவாவை ஆசையை அறுக்கவேன்னு சொன்னான். இது ஆரியறி உள்ளவன். ஆரியறி உள்ளவனுக்கு தான் தான் பிறந்தது எப்படி வந்திருக்குன்னு தெரியும். மற்ற ஜீவராசிகள் தெரியாது. சாப்பிடும் தீனி சிங்கம் இனப்பெருக்கம் செய்யும், உண்பதும் இனப்பெருக்கம் செய்தோடு நின்றுவிடும், அது தெரியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.